நெட் மார்க்கெட்டிங் சூப்பர். அந்த கம்பெனி செம கம்பெனி, துட்டை அள்ளி போடுறா. என்ன கூட்டம் குமிது தெரியுமா? துட்டு 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 வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ரைட். ஓடி போயிட்டாங்கண்ணா, கம்பெனி பந்தாயிடுச்சுண்ணா, பணம் போச்சுண்ணா. நான் எல்லாரையும் கூப்பிட்டு போட்டிருக்கேன். அவனா என்ன நினப்பான்? அவன்லாம் என்கிட்ட கேட்டானா? என்ன சொல்கிறது? என்ன சொல்லுவீங்க? கம்பெனி மூடிச்சுண்ணா, பணம் போச்சுன்னா, எவ்வளோ பேரை உள்ள வந்து விட்ருக்கேன், நாளைக்கு என்னி ஏன் சட்டி வந்து பிடிச்சி கேட்பணும். நோ 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 அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, எவனுக்கும் நீங்கள் பொறுப்பெடுக்காதீங்க. ஏமா வந்து இந்த மாதிரி இங்கே மாதிரி துட்டு சம்பாதிக்க வழி இருக்குது, இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் சேர்ந்துருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன், சம்பாதிக்கலான்னு நான் பணம் கொடுத்துருக்கேன். சம்பாதிக்க முடியுமா முடியாமா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்பெனி ஓடிக்கூட போகலாம். என்ன சார், இப்படியா சார் சொல்ல முடியும்? சொல்லுங்கள், ஓடிக்கூட போகலாம். ஆனால் நான் வந்து நாளைக்கு எதுக்கு நான் என்னது கேட்காத இது சொல்கிற தைரியம் தென்னவட்டவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களை நம்பி யார் வருவாங்க? நாளைக்கு கம்பெனி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. கம்பெனி நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, கம்பெனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா சப்போர்ட் பண்ண முடியாதா, பெரிய ஆள் ஆமாங்க, ஒன்றுமே தெரியாது. யாருக்கு தெரியும் நல்ல என்ன நல்ல எண்ணமாக இருக்கும்? சில நேரம் கம்பெனி எங்கேயாவது ஒரு இடத்துல தகராறு நடந்திருக்கும், கோட்டா நடந்திருக்கும், பார்ட்னர் சரியில்லாமல் போயிருப்பாங்க, சில அறிவில்லாத சேர்மன்ஸு, அறிவில்லாத சில சிஸ்டம், அறிவில்லாத மக்கள் உள்ளே வந்து குழப்பி பிரச்சனை பண்ணி விட்டுருப்பாங்க, திடீர்னு சிஸ்டத்தை மாற்றிருப்பாங்க, பயங்கரமாக குழப்பாக இருக்கும். என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், என்ன மேட்ரு என்ன அது எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இறங்கணும், அப்படின்னு இறங்க முடியாது. ஸோ எப்போ என்ன பிரச்சனை இருக்கோ, கம்பெனி ஓடுமா ஓடுமா தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கானு நீ போட்டுருவோ அவ்வளோதானே, மற்றது வந்தால் வச்சுக்கா வளனை விட்டுரு, அவனை கொண்டு வரும்போது சொல்லு. இங்கே பாரு, எல்லோரும் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் தெரியாது. நான் சொல்கிறது ஒஸ்ட் கேஸு, பணம் வாங்குற கம்பெனி எல்லாம் ஓடிப்போ முடிப்போன்னு கட்டாயம் கிடையாது. பணம் வாங்குற கம்பெனிலாம் ஜெயிச்சு அடித்து கலக்கிட்டு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. பணம் வாங்குற கம்பெனி நான் பொதுவாக பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ தெளிவாக இருங்க, குழப்பமடையாதுங்க, பயப்படாதீங்க. மல மலன்னு பணம் ஐடி உளுந்துட்டே இருக்கு ஐடி பணம் வந்துகிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்க, பணம் வந்துட்டுருக்கு, ஐடி வந்துட்டுருக்கு, நோ ப்ராப்ளம். அந்த கம்பெனியை பற்றி கவனிங்க, தெரிஞ்ச வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸு, தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அஃபிஷியலான கம்பெனி, எவ்வளோ கரெக்டான கம்பெனி, அதெல்லாம் முதல்ல கண்டுபிடிங்க. அந்த விஷயத்த எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டின நாலேஜ் நான் எப்பவும் பேசுவேன், என் அறிவுக்கு எட்டின நாலேஜுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் பெரிய பொறுப்பு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள், எனக்கு சரின்னு போட்டுச்சு, அப்படியே போனால் என்ன, நம்ம போட்ட பைசா போகணும் பரவாயில்ல. அதுமாதிரி நீ போட்ட பைசா வந்துச்சுனாலும் வரஞ்சு நம்மகிட்ட கேட்காத. ஆனால் நாளைக்கு நான் சம்பாதிச்சு பிள்ளைட்டேன்னா நீ வந்து என்கிட்ட சொல்லாது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ அப்படின்னு சொல்லாத. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ ரூபா தான் கொடுக்கும், நிறைய சம்பாதிக்கலாம், போனால் அந்த ரூபா தான் போகும். இப்படி சொல்லுங்கள், எவனாவது கம்பெனி மூடிட்டான், கம்பெனி ஓடி போயிட்டுனா அதுக்கு பதில் சொல்லுங்கள். சிங்கம் சிங்கலாதான் வரும்.